Given that the side of the square ABCD is 1 unit, P, Q are points on AB and AD respectively, such that perimeter of triangle APQ is 2 units, find angle PCQ. கசடரக் கற்போம் வாங்க. இப்போ ஸ்கொயரோட சைடு ஒரு யூனிட்னு தெரிஞ்சதுனால இந்த செக்மெண்ட்ஸோட லென்த்தை ஏ ஒன் மைனஸ் ஏ பி ஒன் மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் பிசிக்யூவை தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளமை டைரெக்டாக அட்டாக் பண்ணி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் சிடிக்யூவை அபவுட் பாயிண்ட் சி ரொட்டேட் பண்ணுங்கள், சிடியும் சிபியும் கோயின்சைட் ஆகிற வரைக்கும். இப்படி பண்ணுறதுனால நம்ம ப்ராப்ளம் நிறையாவே சிம்பிளிஃபை ஆயிரும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல டிசிபின்ற இந்த 90 டிகிரியில் தீட்டா போக இருந்த மிச்ச ரெண்டு ஆங்கிளும் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஆங்கிள் மொத்தமாக 90 மைனஸ் தீட்டா. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஏபிக்யூவோட பெரிமீட்டர் 2 நம்மளுக்கு தெரியும். இதில் ரெண்டு சைட்ஸ் ஏபின்னு எடுத்திருக்கோம், அதனால் மூணாவது சைட் 2 மைனஸ் ஏ மைனஸ் பியாக இருக்கணும். இப்போ பிபி ஆல்ரெடி 1 மைனஸ் ஏவாக இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனால் பிஆர் 1 மைனஸ் பி ஆகி பிஆர் மொத்தமாக 2 மைனஸ் ஏ மைனஸ் பி ஆகிருக்கு. அதனால் பிஆரும் பிக்யூவும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனால் சிக்யூவும் சிஆரும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வச்சு ட்ரையாங்கிள் சிஆர்பியும் சிக்யூபியும் காங்கிரியன்ட் அப்படின்னு சொல்லிடலாம் எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியாவால். அதனால் தீட்டாவும் 90 மைனஸ் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கேருந்து தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. மகிழ்ச்சி.